ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 ஆப் தான் பார்க்க போறோம். இது வந்து டிசம்பர் மந்தோட லாஸ்ட்னால இந்த ஆப் நான் அஞ்சுமே சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து 0 MB குள்ள தான் இருக்கும், ஆனால் இதோட வேலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 MB 100 MB ஆப் பண்ணுற வேலைலாம் இதெல்லாம் பண்ணுது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஆப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போ நீங்கள் பப்ஜி லவரா இல்லை ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களான்னு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஃபோனில் வந்து ஹேங் ஆகுதுன்னா, லேப்டாப் லெவலெலாம் உங்ககிட்ட லேப்டாப் இருந்தால் அந்த ஆப்பையும் நான் இதில் சொல்லிக்கேன். மறக்காம இந்த வீடியோவை பாருங்க, அப்போ தான் அந்த ஆப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல் பட்டன் ஆல் தந்திங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன்ல இன்ஸ்டண்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டால்பின் ப்ரௌசர். இது வந்து 0 MB தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, இதுதான் இன்டர்ஃபேஸாக இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மாற்றிக்கலாம், சர்ச் ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டும் செட்டிங்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் ப்ரௌசர் மாதிரி தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளே லைட்னு ஒரு ஆப்பு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து யூடியூப்க்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, இதில் வந்து 0 MB தான் இந்த ஆப்பே இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூடியூப் வந்து இதில் கம்மியாக இருக்கிறதுனால லோ ரேம் உள்ள ஃபோன்ஸ்க்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஒர்த்தாகவே இருக்குது இந்த ஆப்பு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் இமேஜ்னு ஒரு ஆப்பு, இதுவும் 0 MB தான் உங்களுக்கு. இதில் வந்துன்னா உங்களுக்கு கம்மி எம்பினால இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து எவ்வளோ வேணாச்சும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இதில் பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எத்தனை கேபிக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் நம்மளும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் என் ஃபோட்டோ ஒன்று கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கம்ப்ரஸ் பண்ணும்போது பார்க்குறது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி லைட்டாக கம்மியாகுது, பட் ஓகேன்னு சொல்லலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு லான்ச்சர் தான், இது லைட் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இதுவும் 0 MB தான். இது வந்து பார்க்குறது ஒரு நார்மல் லான்ச்சர் தான், பட் இதில் வந்து அந்த 3D எஃபெக்ட்ஸ் செம்மையாகவே தந்திருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மெனுவும் தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே நம்ம யூஐயில் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், கம்பி எம்மிலையும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லேப்டாப்பில் நான் வந்து எப்படி கேம் விளாடுன்னு சொல்கிறேன். அந்த இது ஆப் தான் இது, எல்டி பிளேயர்னு. என்கிட்ட லேப்டாப் இல்லாதனால இப்போ உங்களுக்கு வந்து அது டெமோ காமிச்சதுனால அதனால் எப்படி அது இருக்குன்னு சொல்லி அவங்க இது காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் எல்லாமே விளாடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஞ்சு ஆப்பும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுற ஆப் எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே, ஏன்னா லேக் ஆகாமலாம். அதனால் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.